வேதத்திலே முதல் நூல் ஆதியாகம், இந்த இரண்டாவது நூல் ஐந்தாவது நூலாக, பத்தாவது நூலா, பதினைந்தாவது நூலா, இருபத்தி ஐந்தாவது நூல், முப்பத்தி ஐந்தாவது நூல், நாற்பத்தி ஐந்தாவது நூலா. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் நேயர்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இந்த நாளிலும் வேதாகமத்தில் பிலிப்பியர் எழுதின நிருபத்திற்குரிய புள்ளி விவரங்களை நாம் பார்க்கப் போகிறோம். இந்த பிலிப்பியரை எழுதியது யார் என்று பார்க்கின்ற பொழுது பவுல்தான் இதை எழுதியிருக்கிறார். இது எழுதப்பட்ட காலம் என்று பார்க்கின்ற பொழுது கிறிஸ்துவுக்கு பின் 62வது ஆண்டு எழுதப்பட்டிருக்கிறது. இதில் முக்கியமான வசனம் என்று பார்க்கின்ற பொழுது 4வது அதிகாரம் 4வது வசனம்தான் முக்கியமான வசனம். இதில் முக்கிய அதிகாரம் என்று பார்க்கின்ற பொழுது 2வது அதிகாரம்தான் முக்கியமான அதிகாரமாய் கருதப்படுகிறது. இதில் முக்கிய மனிதர்கள் யாரெல்லாம் வருகிறார்கள்? பவுல், தீமோத்தேயு, எப்பாப்பிரோ, தீத்து, யோத்தியாள், சிந்திகையால் ஆகியவர்கள் முக்கியமான மனிதர்களாய் வருகிறார்கள். முக்கியமான இடம் பிலிப்பு, இதுதான் முக்கியமான இடமாக வருகிறது. பிரியமானவர்களே, வேதாகமத்திலே இது 50வது நூலாக கருதப்படுகிறது. அதிகாரங்கள் என்று பார்க்கின்ற பொழுது 4 அதிகாரங்களும், வசனங்கள் என்று பார்க்கின்ற பொழுது 104 வசனங்களும், கேள்வி என்று பார்க்கின்ற பொழுது ஒரே ஒரு கேள்வி மாத்திரம் இதிலே அடங்கியிருக்கிறது. வரலாற்று தொடர்புடைய வசனங்கள் என்று இதிலே வாசித்து பார்க்கின்ற பொழுது 96 வரலாற்று தொடர்புடைய வசனங்கள் உள்ளடங்கியிருக்கிறது. நிறைவேறாத தீர்க்க தரிசனம் மாத்திரம்தான் இதில் இருக்கிறது. அந்த நிறைவேறாத தீர்க்க தரிசனம் 5 இதிலே காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த 50வது நாளில் உங்களெல்லாம் இந்த யூடியூப் மூலமாகவும் ஃபேஸ்புக் மூலமாகவும் சந்தித்ததிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்று ஒரு கேள்வி நான் கேட்டிருந்தேன். அநேக இந்த பிலிப்பு நிருபம் எந்த ஆண்டில் எழுதப்பட்டது? இந்த பிலிப்பு நிருபம் எந்த ஆண்டில் எழுதப்பட்டது? இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரிந்தால் 9489487878 என்ற எண்ணிற்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர், இதற்கான பதில் இவைகளை டைப் செய்து நீங்கள் வாட்ஸ்அப் எண்ணிற்கு
இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.